சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவர்களோட இழப்பு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மட்டும் ஒரு பெரிய இழப்பு இல்லை பல ஃபேன்ஸும் அந்த இழப்புல ரொம்பவே பாதிச்சிருக்காங்க ஒவ்வொரு நாளும் சுஷாந்த் சிங் ராஜ்பூட் அவர்களை எவ்வளவு தூரம் மிஸ் பண்றாங்க அப்படின்ட்டு சோசியல் மீடியால அடிக்கடி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில சமீபத்துல சுஷாந்த் சிங் ராஜ்பூட்டோட எல்டர் சிஸ்டரான ஸ்வேதா சிங் அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிய ஷேர் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம சுஷாந்த் இறந்து போறதுக்கு நாலு நாள் முன்னாடி நடந்த அந்த கான்வர்சேஷனையும் சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த கான்வர்சேஷன்ல ஸ்வேதா அவர்கள் எப்படி இருக்க சுஷாந்த் லவ் யூ என்கிட்ட சீக்கிரமாவா நீயும் ராணி அக்காவும் கிளம்பி வாங்க இங்க அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கு ரிப்ளையா சுஷாந்த் அவர்கள் எனக்கும் வரணும் ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஹார்டின் போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க ஸ்வேதா ஒரு பியூட்டிஃபுல்லான லேண்ட்ஸ்கேப் ஷேர் பண்ணி நீ இங்க வந்துடு ஒரு மாசம் இங்கே இரு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லிடுறேன் நீ இங்க வந்தா ஸோ பெருசாக யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க வீ கேன் ஹாவ் ஆர் ஓன் குட் குவாலிட்டி டைம் நீயும் நானும் சேர்ந்து வாக்ஸ் லாங் டிரைவ்ஸ் ஹைக்ஸ் பல அட்வென்ச்சரஸ் திங்ஸை செய்யலாம் ஸோ சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த கான்வர்சேஷனோட சேர்ந்து அவங்க லைஃப்ல நடந்த ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிய ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸ்வேதா கல்யாணமான உடனே யூஎஸ்ஐ செட்டில் ஆயிட்டாங்க ஆனால் சுஷாந்தோட இருந்த அந்த பியூட்டிஃபுல் பாண்ட் அண்ட் மோமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க என்னோட அப்பா அண்ட் அம்மா ஒரு பையன் பிறக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க ஆசைப்பட்ட மாதிரியே பையன் பிறந்துச்சு சில பல ஹெல்த் இஷ்யூஸ்னால அந்த குழந்தை ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்ல இறந்து போயிடுச்சு அதுக்கப்புறமா தான் நான் பிறந்தேன் என்னோட பிரதரை நான் பார்க்கல பிறந்த ஒரு சில வருத்தம் இருந்தாலும் நான் பிறந்ததுக்கு அப்புறமா வீட்டுல லக்ஷ்மி வந்திருக்கு அப்படின்னு அதுக்கப்புறமா பல பூஜைகள் ஹோமம் இதுக்கப்புறமா தவமா இருந்து பிறந்தது தான் சுஷாந்த் அவன் பிறந்ததுல இருந்து ஒரு எல்டர் சிஸ்டரா அவனை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் எல்லாருக்கும் செல்ல பிள்ளையா இருந்த சுஷாந்த் ரொம்பவே ஒரு அட்வென்ச்சரஸ் ஆன பர்சன் நாங்க எப்பவுமே ஒன்னாதான் இருந்தோம் ஒன்னா விளையாடுறது பண்றதுலேருந்து டான்ஸ் ஆடுறது படிக்கிறது எல்லாமே ஒன்னா தான் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுல இருந்து சுஷாந்தோட நர்சரி கிளாஸும் என்னோட கிளாஸும் ஒரே பில்டிங்ல இருந்ததுனால நாங்கள் மேனேஜ் பண்ணோம் ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு பில்டிங் மாறினதுனால நாங்கள் பிரிஞ்சிட்டோம் ஒரு நாள் லஞ்ச் பிரேக்ல சுஷாந்த் என் கிளாஸ் ரூம்ல இருந்தா அவனை பார்த்ததும் ஷாக் ஆயிட்டேன் பட் சந்தோஷமா இருந்தது அப்போ புரிஞ்சது சுஷாந்த் எவ்வளோ அட்வென்ச்சரஸ் ஆன பர்சன் ஏன்னா நான் இருக்கிற பில்டிங்கும் சுஷாந்த் இருக்கிற பில்டிங்கும் கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் அதெல்லாம் தாண்டி அவனே நடந்து வந்தான் அது மட்டும் மட்டும் இல்லாம ரெண்டு வாட்ச்மேன்லாம் தாண்டி எப்படி உள்ள வந்தான் அப்படின்னே தெரியல அண்ட் சேஃபா என்னோட கிளாஸ் ரூம் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டான் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே பெருமையா இருந்தது லஞ்ச் பிரேக் முடிஞ்சதும் கிளாஸ் ஆரம்பிச்சிடும் சோ டீச்சருக்கு தெரிய கூடாதுன்னு என்னோட ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் நடுல அவனை ஒழிச்சு வைக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் ஆனா அட்டெண்டன்ஸ் எடுக்கும் டீச்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு டீச்சர் கிட்ட சொன்னேன் சோ அதனால ரெண்டு பீரியட் என்னோடய இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டாங்க அந்த ரெண்டு பீரியட் ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு ஆனா ஸ்கூல் நார்ம்ஸ் படி சுஷாந்த் அவன் கிளாஸ் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கொண்டு போயிட்டாங்க அப்படியே டூ தௌசண்ட் செவனுக்கு வந்தா என்னோட கல்யாணம் பெரிய பிரிவு எங்களுக்கு ரெண்டு பேரும் கட்டி ரொம்பவே அழுதும் அடிக்கடி பார்க்கவும் முடியாது ஏன்னா கல்யாணம் ஆன உடனே நான் யூஎஸ் கிளம்புறேன் அப்படினால ரொம்பவே சோகத்துல இருந்தோம் அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் பிஸி ஆயிட்டோம் அவங்க அவங்க லைஃப்ல நான் ஃபேமிலியோட யூஎஸ்ல இருந்தேன் சுஷாந்த் பாலிவுட்குள்ள போயிட்டு எங்க ஃபேமிலிக்கு பெருமை சேர்த்துட்டு அவன் எவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணிட்டு இருந்தாலும் நான் ஒரு ப்ரொடெக்டிவ் சிஸ்டராக தான் இருந்தேன் ஐ விஷ் இப்போ கூட எங்களோட சைல்டுஹுட்டை நாங்கள் திரும்பி போக முடியும் அப்படின்ட்டு ஆனால் அந்த மெமரிஸ்லேயே வாழ்ந்துட்டுருக்கேன் சுஷாந்தை நான் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும் நான் இப்போ ஒரு தூக்கத்துலேருந்து எழுந்து பார்த்தா அவன் என் பக்கத்தில் இருக்கணும் இது எல்லாமே ஒரு கெட்ட கனவாக இருக்கக்கூடாதா அப்படின்ட்டு நான் வேண்டிக்கிட்டே இருக்கேன் ரொம்ப வழியோட தான் இருக்கேன் இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறேன் பல மெமரிஸ் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வருது அதெல்லாம் நினைச்சா இன்னுமே நான் நொறுங்கி போறேன் ஜென்ரலா இந்த மாதிரி ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண பண்ணால் கம்மியாக ஹர்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலேயே இதை நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸ்வேதா அவர்கள் இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸ்வீட்டஸ்ட் மெமரி எட்டு ஒரு எமோஷ்னல் ஒன்னாக இருக்குது ஒரு அக்காவா பிரதரை எவ்வளோ தூரம் ப்ரொடெக்ட் பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கில்ட்லேயே தான் இருக்காங்க ஸ்வேதா அவர்கள் பல வருஷமாக ஒன்றா இருந்து கல்யாணம் அப்போ அந்த பிரிவு ஒரு தாக்கம் கொடுத்தது அதை விட கொடூரமான தாக்கமாக இருந்தது ஒரேடியா சுஷாந்த் அவர்கள் பிரிவு தான் இதோட சேர்ந்து ஸ்வேதா சுஷாந்தோட பெட் டாக் ஆன ஃபர்ஜோட போட்டோவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க சுஷாந்தோட அப்பாவோட சேஃபா இருக்கு அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஃபஜ் இன்னுமே சுஷாந்த் அவர்களை தேடிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது அதோட சேர்ந்து அப்பப்போ ரொம்பவே சோகமாயிட்டு எதுவுமே சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் சோசியல் மீடியால பார்க்க முடியுது மிஸ் சுஷாந்த் எல்லாரோட மனசுலயும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஸ்வேதாவோட இந்த த்ரோ பேக் பியூட்டிஃபுல் மெமரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதோட சேர்ந்து அவர் இறந்து போகிறதுக்கு ஃபியூ டேஸ் முன்னாடி நடந்த அந்த கான்வர்சேஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்